வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால. மலேசியா சைவ சமய பேரவையின் 6வது உலக சைவ மாநாடு ஜூலை 29-30 நடைபெறும். பேராளர்கள் பங்கேற்க தலைவர் ஆறு நாகப்பன் அழைப்பு. மலேசியா சைவ சமய பேரவையின் 6வது மாநாடு ஜூலை 29-30 நாட்களில் நகரி சம்பிலான் நீலாய் நகரில் உள்ள நீலாய் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவிருப்பதாக அதன் தலைவர் சிவத்தமிழ் செல்வர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் கூறினார். சமயம் என்று கருதி கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து வேறு நிலைக்கு அவர்கள் மாற வேண்டும். இந்த நோக்கத்தை கொண்டுதான் சைவ சமய பேரவை தொடங்கப்பட்டது. ஆக நமது அடிப்படை நோக்கம் என்பது மலேசிய இந்துக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சமய அறிவை ஊட்ட வேண்டும். ஆக சமய அறிவை ஊட்டுவதற்கு நாம் ஏற்ற அறிஞர்களை உருவாக்க வேண்டும், குறிப்பாக சமய ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும். எனவே தான் கடந்த 40 காலமாகவே அடியேன் இந்த துறையில் அழிந்தி செயல்பட்டு வருகின்றேன். சமய ஆசிரியர்கள், சமய தொண்டர்கள், சமய பணியாளர்களை உருவாக்குவதில் கடந்த 40 நான் போராடி வருகின்றேன். இப்பொழுது மலேசிய சைவ சமய பேரவையின் ஆதரவு இயக்கமாக சைவ திருக்கோயில் கலை கல்வி அறவாரியம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். மலேசிய இந்துக்களிடையே சமய விழிப்புணர்வை ஊன்ற இந்த மாநாடு உதவும். இந்த முயற்சி வெற்றியடைய மலேசிய இந்து சமயம் மற்றும் சைவ சமயம் அமைப்புகள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். அந்த வகையில் என் கடன் பணி செய்து கிடைப்பதே எனும் கருப்பொருளுடன் மலேசிய சைவ சமய பேரவையின் 6வது மாநாடு நடைபெறவிருப்பதாக தேசம் தொலைக்காட்சியிடம் அவர் தெரிவித்தார். அறிவும் ஆற்றலும் இந்துக்கள் பெறுவார்கள். இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் மலேசிய சைவ சமய பேரவையை உருவாக்கினோம். அதன் பிறகு தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருகின்றோம். இந்த மாநாட்டிலும் நாங்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த கருத்துக்களை பிரதிபலிக்கும்படியாகத்தான் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இந்த மாநாட்டில் பேரூர் ஆதீனத்தின் குருமக சன்னிதானம் தேவ திரு மருதாசல அடிகளார் அவர்கள் ஆசி உரை வழங்கி மாநாட்டை தொடங்கி வைப்பார். இந்த மாநாட்டின் கருப்பொருளாக என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அமைத்திருக்கிறோம். என் கடன் பணி செய்தல் என்பது எல்லா உயிர்களுக்கும் பணி செய்தல் என்று பொருள். இங்கே மதம், இனம், மொழி கடந்த நிலையை சைவ சமயம் நமக்கு உணர்த்துகிறது. பொதுவாக இந்து மதம் என்றால் அதில் பல மதங்களின் தொகுப்பு என்று உணர வேண்டும். அதில் இருக்கிற ஒரு பெரிய விரிவான சமயம் சைவ சமயம். சைவ சமயத்தின் அடிப்படை சிந்தனை என்பது எல்லா உயிர்களுக்கும் இறங்குதல், எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்தல் என்பது தான். ஆகவே சைவ சமயத்தை பொறுத்த மட்டில் அன்பு, அறம், உயிர் இறக்கம் இவற்றை அடிப்படையாக கொண்ட வாழ்வை மக்களுக்கு கற்பித்தல் என்பது தான். எனவே என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற இந்த கருப்பொருளில் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் எப்படி உயிர்களுக்கு இறங்கி பணி செய்தார், எப்படி சைவ நெறிய மக்களுக்கு எடுத்துரைத்தார், அதற்குரிய பணியை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் நாம் உணர்த்த இருக்கின்றோம். அதே சமயத்தில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் பேராசிரியர் ப. ராமசாமி அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அந்த சிறப்புரைகளை தொடர்ந்து பல ஆய்வுரைகள் வர இருக்கின்றன. இந்த மாநாட்டில் தலைவர் ஆறு நாகப்பன் தலைமை உரையும் கருப்பொருள் உரையும் நிகழ்த்தவிருக்கிறார். தமிழகத்தின் சைவ அறிஞர் பேராசிரியர் அருணை பாலராவையன் ஆய்வு கட்டுரை படைப்பார். மேலும் மலேசியா சிங்கப்பூர் சைவ சமய அறிஞர்கள் ஆய்வுரைகள் வழங்க உள்ளன. சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியம் என்பது சிலாங்கூர் மாநிலத்தில் கெர்லிங் என்ற இடத்துக்கு பக்கத்தில் 7.5 ஏக்கர் அளவு நிலத்தில் ஒரு சிவபெருமானுக்குரிய எளிமையான கோயில் ஒன்றையும் இந்து சமயத்தையும் சைவ சமயத்தையும் பயிற்சி செய்வதற்கான கல்லூரி ஒன்றையும் அமைக்கின்ற திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். தமிழர் வாழ்வியல் சடங்குகள், மகப்பேறு பெற்ற மகளிருக்கும் சைவ உணவாளர்களுக்கான உணவு முறை என்னும் இரு நூல்கள் மாநாட்டில் வெளியீடு காணும். இவற்றுடன் சமய நூல் கண்காட்சியும் சமய நூல்கள் விற்பனையும் நடைபெறவிருப்பதால் பேராளர்கள் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். ஆக இந்த கல்லூரி அமைக்கிற திட்டம் வெற்றிகரமாக அமையும் போது கல்லூரியிலிருந்து சமயத்தை பயிற்றுவிக்கின்ற
சமயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற உணர்வு உடைய அறிவு உடைய ஆசிரியர்களை உருவாக்க முடியும். இந்த ஆசிரியர்கள் மக்கள் மத்தியில் போய் சமயம் சார்ந்த விஷயங்களை எளிமையாக பாமர மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது தான் சமயம் சார்ந்த சீர்கேடுகள் நீங்கும். இப்படி சமயம் சார்ந்த சீர்கேடுகளை நாம் நீக்கும்போது இந்துக்கள் அனைவரும் தங்களை பற்றியும் தங்கள் சமயத்தின் உண்மைகளை பற்றியும் அறிவார்கள். அதில் ஏற்படுகிற ஒரு பெருமித உணர்வு, அந்த பெருமித உணர்வினால் மிகச்சிறந்த ஒரு சமயத்துக்கு, மிகச்சிறந்த அறிவார்ந்த ஒரு சமயத்துக்கு நாம் உரிமை உடையவளாக இருக்கின்றோம் என்ற உணர்வினால் மதம் மாறி போகின்ற அந்த நிலை குறையும். இந்த இரு நாள் மாநாட்டில் கலந்து கொள்ள 120 வெள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும். ஆகையால் மாநாட்டிற்கான நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளவும் தங்களை உறுப்பினர்களாக பதிவு செய்யவும் சிவத்திரு செல்வகுமார நடராஜவுடன் 061-251-2718 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். நம்முடைய மலேசிய சேவை சமய பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் 6வது உலக சைவ சேவ மாநாட்டிற்கு அனைத்து இந்துக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாநாட்டிற்கு மாநாட்டு கட்டணமாக மலேசிய ரிங்கிட் 120 ரிங்கிட் நாம் கட்டணமாக விதிக்கின்றோம். இந்த கட்டணம் பார்த்திங்கன்னா நம்முடைய 2 நாட்களுக்கான சைவ உணவுக்கான சாப்பாடு, பிறகு உங்களுக்கான மாநாட்டு மலர், மாநாட்டு கைப்பை மற்றும் இங்கு வருகின்ற அனைவருக்கும் சகல வசதிகளும் நாம் செய்து கொடுக்கின்றோம். ஆக இந்த மாநாட்டில் தற்பொழுது ஏறக்குறைய ஒரு 600-700 பேராளர்கள் இப்போது பதிந்து கொண்டுள்ளனர். 1000 பேராளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாட்டில் நாம் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட ஒரு சில மாணவர்கள் நம்முடைய இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளிருக்கின்றனர். ஆகவே அனைவரும் நம்முடைய இந்த சமய தெளிவை பெறுவதற்காக இந்த மாநாட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பாட்டுக் குழுவின் சார்பாக மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ். உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதிகலாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.